என் இனிய அன்பர்களே, இன்றைய செய்தித்தாள் இந்து தமிழ் திசையில் வெளியான ஒரு நல்ல தலையங்கம் செய்தியை உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். அது நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இன்றைய நாளில் அமையும். கரோனா அடுத்த அலை விடுக்கும் எச்சரிக்கைகள் என்ற தலைப்பில் அருமையான ஒரு தலையங்கம். இந்தியாவில் தினசரி 100,000 பேருக்கும் மேல் புதிதாக கரோனா தொற்று ஏற்படுவதும், தினசரி தொற்று விகிதத்தில் உலகிலேயே முதலிடத்தில் நாம் இருப்பதும் பெரும் கவலை அளிக்கிறது. 2020 ஜனவரி முதலாக 1,34,00,000 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இவர்களில் 1,21,00,000 பேர் குணமடைந்திருக்கின்றனர். சுமார் 170,000 பேர் உயிர் இழந்திருக்கின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் மே 1 வாக்கில் மேலும் 40,00,000 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரிப்பதை அரசும் மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தடுப்பூசியின் வரவு பெரிய ஆறுதல் என்றாலும், அது மட்டுமே கரோனாவை எதிர்கொள்ளும் ஒரே ஆயுதம் ஆகிவிடாது என்ற எண்ணம் எல்லோருக்கும் வேண்டும். தடுப்பூசி போடும் பணி தொடங்கிய 85 நாட்களில் 10 கோடி பேருக்கும் மேலே தடுப்பூசி போடப்பட்டுள்ளது ஒரு சாதனை. ஆயினும் நம்முடைய மக்கள் தொகையின் காரணமாக தொற்று பரவும் வேகத்துக்கு முன் உற்பத்தியாகும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை பற்றாக்குறையில் விழுந்து விடுகிறது. தடுப்பு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுத்து மருந்துகளை வழங்குவதற்கும், தடுப்பூசி இயக்கத்தின் வேகத்தை மேலும் அதிகரிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு சேர்த்து முழு ஊரடங்கு என்னும் மோசமான நிலைக்கு நாடு மீண்டும் சென்று விடுவதை தவிர்க்கும் வகையில் முன்கூட்டியே கட்டுப்பாட்டு செயல் திட்டத்தையும் வகுக்க வேண்டும். கரோனா தடுப்பு என்பது அரசின் கைகளில் மட்டும் இல்லை, சமூகத்தின் கூட்டு பொறுப்பு அது என்கிற உணர்வு மக்களிடையே உருவாக வேண்டும். கரோனா தொற்றிலிருந்து குணமானவர்களுக்கு உடலில் கரோனாவுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி சில மாதங்களுக்குத்தான் நீடிக்கும் என்பதை சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஆக கரோனா தொற்றிலிருந்து குணமானவர்கள் தமக்கு மீண்டும் தொற்று ஏற்படாது என்று அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அதேபோல கரோனா தடுப்பூசியும் ஆயுட்கால பலன் அளிக்கக்கூடியது அல்ல. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு உடலில் எதிர்ப்பு சக்தியை அது கூட்டுகிறது. ஒருவேளை தொற்று ஏற்பட்டாலும் பாதிப்பு குறைவாக இருக்கும் என்ற அளவிலேயே அது செயல் ஆற்றுகிறது. ஆக தடுப்பூசி போட்டுக்கொள்வதாலேயே முற்றிலுமாக தொற்றுக்கு விடை கொடுத்து விட்டதாகவும் கருதிவிட முடியாது. ஒரு நாட்டில் முதலாமவருக்கு போடப்பட்ட தடுப்பூசி செயல்பாட்டில் இருக்கும் காலகட்டத்திற்குள்ளேயே கடைசியானவருக்கும் தடுப்பூசியை போட்டு முடித்து அதற்குள் தொற்றை நாட்டை விட்டே விரட்டிட வேண்டும் என்ற செயல் திட்டத்திலேயே எல்லா நாடுகளும் உழைக்கின்றன. இந்த இலக்கை சுகாதாரத்துறை நிறைவேற்ற தொற்று ஆளர்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருப்பது அவசியம். அதற்கு ஒரு சமூகமாக நாம் முழு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். கூடுமான வரை விழாக்கள், கூட்டங்கள், அத்தியாவசியமற்ற பயணங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதில் தொடங்கி முகக்கவசம் அணிவது, அடிக்கடி கைகளை கழுவுவது, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது என்னும் ஒழுங்குகளை கடைபிடிப்பது வரை இந்த விழிப்புணர்வு செயல்களின் வழி வெளிப்பட வேண்டும் என்று ஒரு நல்ல யோசனையை இந்த செய்தித்தாள் நமக்கு இன்று தலையங்கமாக வழங்குகிறது.